அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபி அஜ்மயீன் வமன் தபியஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சௌம் யௌம் அரஃபா, அரஃபா நாளுடைய நோன்பை என்னைக்கு நோற்க வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கு. அரஃபா நோன்பு என்பது ஜமான், அதாவது காலத்தோடு சம்பந்தப்பட்டதா, அல்லது மக்கான்னு சொல்லக்கூடிய இந்த அரஃபால் ஆஜிகள் என்னைக்கு கூடுறாங்களோ அவங்க கூடக்கூடிய அந்த நாள், வெளியில் இருக்கவங்க நோன்பு நோக்கணும், அந்த இடத்தோடு சம்பந்தப்பட்டதா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் ஆதாரங்கள் ஆய்வுகள் ரெண்டு தரப்பில் இருந்தாலும், அரஃபா நோன்பு என்பது இடத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல, காலத்தோடு தான் சம்பந்தப்பட்ட என்ற கருத்து தான் மிக வலுவானதாகவும் மிக சரியானதாகவும் இருக்குது. அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆதாரம் என்ன ஆதாரம், இஸ்லாம் என்பது எல்லா காலத்திற்கும் பொருத்தமான ஒரு மார்க்கம். சஹாபாக்கள், தாபியங்கள், அத்பாவ தாபியங்கள், இமாம்கள், அவங்க காலத்திலேருந்து கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா காலத்துக்குமே இந்த இஸ்லாமிய மார்க்கம் பொருத்தமான ஒரு மார்க்கம். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 100 வருடத்திற்கு முன்பு தான் நமக்கு ஹாஜிகள் இந்த நாளில் அரஃபாவில் கூடுறாங்கன்ற விவரம் நமக்கு தெரிய வருது. 100 வருடங்களுக்கு முன்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டெலிஃபோன் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்றைக்கு வந்து அரஃபாவில் கூடுறாங்கன்ற விவரம் எல்லாத்துக்கும் தெரியாது. அந்த ஊரில் உள்ளவங்களுக்குண்டா தெரியலாமே தவிர, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதினாவிலையோ அல்லது மற்ற பகுதியில் உள்ள மக்களுக்கோ தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போது இஸ்லாமிய உம்மத்தில் 13 ஹிஜ்ரி நூற்றாண்டு காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரஃபா நோன்பு என்பது இடத்தோடு தான் சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னால், இந்த 13 ஹிஜ்ரி நூற்றாண்டில் பல நாடுகள் என்ன செஞ்சுருப்பாங்க, அதுக்கு மாற்றமாக தான் நடந்திருப்பாங்க. ஏன், அவங்களுக்கு தெரியாத இவங்க எண்ணிக்கை ஆஜிகள் அரஃபாவில் கூடுறாங்கன்னு, அவங்க பகுதியில் எண்ணிக்கை பிறகு 9 வருமோ அந்த நாளை கணக்கிட்டு தான் அவங்க அரஃபாவை ரொம்ப வச்சுருப்பாங்க, அப்படி தான் வச்சுட்டு வராங்க. இது தெளிவான ஒரு விஷயம். அப்போ இடத்தோடு சம்மந்தப்பட்டது ஆஜிகள் கூடுறது தான் அங்கே கணக்குன்னு சொன்னால், அப்போ அந்த விஷயத்தை விவரத்தை அறியாதவங்க எப்படி அதை செயல்படுத்தியிருப்பாங்க? அது வேறு ஒரு காலம். இப்போ வந்து டெக்னாலஜி வந்துடுச்சு, தகவல் தொடர்பு சாதனங்கள் இப்போ வந்துடுச்சு, இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. அப்போ மார்க்கம் என்பது அன்றைக்கு ஒன்று இன்றைக்கி ஒன்றா? அப்படி இல்லையே, மார்க்கம் என்பது எல்லா காலத்திற்கும் உள்ள ஒரு மார்க்கம். இப்போ அன்றைக்கி எது மார்க்கமோ அதுதான் இன்றைக்கும் மார்க்கம். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அரஃபா நோன்புடைய விஷயத்தில், அரஃபா நோன்பு என்பது அந்த துல்ஹஜ் பிறை 9 அந்த நாளோடு சம்பந்தப்பட்டதுன்ற கருத்து தான். ஒவ்வொரு பகுதியில் என்றைக்கு 9 வருதோ அந்த நாளோடு சம்பந்தப்பட்டதுன்ற கருத்து தான் மிக வலுவானது. இடத்தை விட இதுதான் மிக வலுவானதாக இருக்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். ஏன், இதைத்தான் காலங்காலமாக உம்மத்தவர்கள் செயல்படுத்தி கொண்டு வர்றாங்க. ஏன், இது வந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க என்றைக்கு ஆஜிகள் அரஃபாவில் கூடுறாங்கன்றதே தெரியாது. ஒவ்வொரு பகுதியில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, துல்ஹஜ் பிறை 9 வந்தால் அவங்க அரஃபா ரொம்ப வைப்பாங்க. இப்படி தான் காலங்காலமாக செயல்படுத்தி கொண்டு வர்றாங்க. அப்போ தகவல் தொடர்பு சாதனங்கள் வர்றது என்பது அது என்ன, அதனால் மாறிடாது. ஏன்னா தகவல் தொடர்பு சாதனங்கள் வந்து காயா கிடையாது, அது ஒரு வசீலா தான், அது ஒரு சாதனங்கள் தான், அது ஒரு உதவி தானே தவிர அது அடிப்படை கிடையாது. இப்போ அதனால் அதை வந்து தெரிந்து கொள்வதனால் சட்டம் மாறிடாது. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அரஃபா நோன்பு என்பது நம்ம பகுதியில் துல்ஹஜ் பிறை 9 என்பது எப்போ தீர்மானிக்கப்படுதோ அந்த நாளில் வைக்கிறது தான் மிக சரியானது என்பதை நம்ம பார்க்கலாம். அடுத்து வாங்க, ஆஜிகள் அரஃபா நாளில் கூடுறாங்க பார்த்தீங்களா, அந்த நாள் நோன்பு நோற்பது தான் சரியான கருத்து. அரஃபா நோன்பது இடத்தோடு சம்பந்தப்பட்டது தான். துல்ஹஜ் பிறை 9 என்று நம்ம கால நம்ம ஊரில் வருது, அந்த இதோடு சம்மந்தப்பட்டது கிடையாதுன்னு சொல்லக்கூடியவங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, ஹாஜிகள் என்றைக்கு வந்து அரஃபாவில் கூடுறாங்களோ அன்னைக்கு வெளியில் இருக்கிறவங்க நோன்பு வைப்பது கட்டாய கடமை, அவங்க அன்றைக்கி தான் நோன்பு வைக்கணும், அதுதான் அரஃபா, அதுதான் அரஃபா, அன்றைக்கி தான் வைக்கணும் என்கின்ற ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த கருத்து மிக உறுதியான கருத்தாக இருந்ததுன்னு சொன்னால், இதுதான் மிக சரியான கருத்தாக இருந்ததுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூத சாசனம் என்ன பண்ணியிருப்பாங்க, மக்களுக்கு அதை பொது அறிவிப்பாக செஞ்சுருப்பாங்களே, இந்த நாளில் துல்ஹஜ் பிறை வந்து மக்காவில் பார்க்கப்பட்டு விட்டது, இந்த நாள் அரஃபால ஆஜிகள் கூடுவார்கள் என்கின்ற அறிவிப்பை எல்லாத்துக்கும் அறிவிச்சிருக்கலாமே. அவங்க ரசூல் அப்படி எந்த ஒரு அறிவிப்பும் யாருக்கும் அறிவிக்கலையே. ஹிலாஃபத்தில் பார்க்குறோம், 4 கலீஃபாக்குடைய ஆட்சியில் அவர்களும் இதை ஒரு பொது அறிவிப்பாக இஸ்லாமிய அரசாங்கம் சாம்ராஜ்யம் எந்த அளவுக்கு பரவிருச்சோ அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் பொது அறிவிப்பு செய்யலையே. மக்காவில் வந்து துல்ஹஜ் பிறை 1 என்று பார்த்து விட்டார்கள், அதனால் இந்த நாளைக்கு வந்து அரஃபா நோன்பு வரும், அன்று தான் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று எந்த விதமான ஒரு பொது அறிவிப்பும் செய்யலையே. உமையாக்களுடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும், அப்பாசியாக்குடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும், அப்படி எந்த ஒரு இஸ்லாமிய தலைமையின் மூலமாக, ஹிலாஃபத்தின் மூலமாக, ஆட்சியாளர்கள் மூலமாக இது ஒரு பொது அறிவிப்பாக மற்ற கவர்னர்களுக்கு மற்ற பகுதிகளுக்கு பொது அறிவிப்பாகவும் இது செய்யப்படலை. அப்போ இதுக்கு என்ன விளங்குதுன்னா, அவங்க பகுதியில் என்றைக்கு வந்து பிறை 9 பார்த்தாங்களோ அன்றைக்கி அரஃபா நோன்பு வச்சுருக்கிறாங்கன்றத இந்த ஒரு இதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், அறியலாம். அடுத்து பாருங்கள், 3வது ஒரு விஷயம் என்ன,
பைஹக்கியில் ஒரு அறி ஒரு அசர் வருது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடத்துல மஸ்ரூக் என்ற தாபி வர்றாங்க. எப்படி வர்றாங்க சொல்கிறாங்க, தகல்து அலா ஆயிஷத யௌம அரஃபா, அரஃபா நாளன்று நான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடத்துல வந்து அவங்கள சந்திக்கிறதுக்கு வேண்டி. எந்த நாள்? அரஃபா நாளன்று, மதினால் நடந்த சம்பவம். இப்போ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆயிஷா ரதியல்லானவர்களும் மதினா வாசிகளும் அன்று நோன்பு வைத்திருக்கிறாங்க. மஸ்ரூக் என்கின்ற தாபியை நோன்பு வைக்கல. அப்போது மஸ்ரூக் என்ற தாபியை ஆயிஷா என்று சொல்கிறாங்க, நான் ஏன் நோன்பு வைக்கலன்னு சொன்னால், நான் இன்றைக்கி பயப்படுறேன், என்ன ஒரு வேளை இன்றைக்கி வந்து மக்காவில் துல்ஹஜ் 10வது நாளாக இருக்குமோ, அதாவது ஹதி அறுக்கக்கூடிய பிராணிகளை அறுக்கக்கூடிய நாளாக இன்று இருக்குமோ, துல்ஹஜ் 10வது நாளாக இருக்குமோ என்று அஞ்சு நான் என்ன செய்தேன், இன்றைக்கி நான் நோன்பு வைக்கலை, அரஃபா நோன்பை நான் இன்றைக்கி வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க பாருங்க, அந்நஹ்ரு யௌம யன்ஹருன்னாஸ் வல் ஃபித்ரு யௌம யுஃத்திருன்னாஸ், மக்கள் என்று அறுத்து பலியிடுறாங்களோ அதுதான் அறுப்புக்குரிய நாள், மக்கள் என்று நோன்பை விடுகின்றார்களோ அதுதான் நோன்பை விடக்கூடிய நாள் என்று தெரியப்படுத்துகிறாங்க. அப்போது இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், அவங்க என்ன சொல்கிறாங்க, தகல்து அல ஆயிஷத்தை யோம அரஃபா, அரஃபா நாள் என்று நான் ஆயிஷா இருந்துட்டு போனேன், அவங்கள சந்திக்க சென்றன்றாங்க. அப்போ அரஃபா நாள் என்றுனா அவங்க என்ன சொல்கிறாங்க, அன்றைக்கி அவங்க நோன்பை வைக்கல. என்ன காரணம், ஒருவேளை இன்றைக்கி துளஜி 10வது நாளாக இருக்குமோ, ஹாஜிகள்லாம் இன்றைக்கி வந்து ஹதி கொடுப்பாங்களோ அந்த நாளாக இருக்குமோ என்று என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு இதுலேருந்து கருதி அவங்க நோன்பு வைக்காமல் இருந்தாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, நோன்பு வைத்த அந்த அரஃபா நோன்பன்று நான் அவங்கள்ட்ட போனேன்றாங்க, அவங்கள சந்திச்சேன்றாங்க. அப்போ துல்ஹஜ் 10வது நாள் அந்த பிறை பார்த்தது அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த துல்ஹஜ் பிறை 10 என்று அவங்க கருதினாலும் அரஃபா நோன்பை மதினாவாசிகள் நோட்டிருந்ததுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, அரஃபா நாள் என்று சென்றுன்றாங்க. அப்போ இதுவும் நமக்கு ஒரு தெளிவான ஆதாரம், அரஃபா நாள் என்பதை பொறுத்த வரைக்கும் மக்கள் எந்த நாளில் வந்து அவங்க தேர்ந்து வைத்து நோன்பு வைக்கிறாலும் அதுதான், ஹாஜிகள் கூடுறதுனால தான் அது வந்து நம்ம அந்த இடத்தை மட்டும்தான் அதுக்கு பொருந்தோம், காலத்துக்கு பொருந்தாது நம்ம சொல்ல முடியாது. காலத்துக்கு பொருந்த போய் தான் நான் அரஃபா நாள் என்று மதினால போனேன்றாங்க. அதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்று 10 இருக்குமோ நினைக்கிறாங்க. இது ஒரு தெளிவான ஆதாரம். அடுத்து பாருங்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நமக்கு முக்கியமான தகவல் விளங்குது. ஆயிஷா ரதி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 10வது நாள் இருக்குமோன்னு நீங்கள்லாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், மக்கள் எந்த நாளில் அறுப்புக்குரிய நாள் சொல்கிறாங்களோ அதுதான் அறுக்கக்கூடிய நாள், அதுதான் துல்ஹஜ் 10. மக்கள் என்றைக்கு வந்து நோன்பை விடுறாங்களோ அதுதான் நோன்பை விடக்கூடிய நாள். அப்போ நம்ம பகுதியில் மதினால் இருக்கக்கூடிய மக்கள் எதை முடிவு செய்து அரஃபான்னு சொல்கிறாங்களோ அதுதான் அரஃபா நாள், என்றைக்கு அறுத்து பலியிடக்கூடிய நாள் முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் அறுத்து பலியிடக்கூடிய நாள் என்று தெரியப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த சம்பவத்தில் நமக்கு தெளிவாக விளங்குது, சஹாபாக்கள் கூட அவங்க பகுதியில் தெரியக்கூடிய அவங்க பகுதியில் பிறை 9 என்றதை முடிவு செய்து தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அரஃபா நோன்பை நோட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், நான்காவது ஒரு கடைசி விஷயம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கி யாரெல்லாம் இந்த அரஃபா நோன்பை பொறுத்த வரைக்கும் ஹாஜிகள் அவங்க வந்து அரஃபாவில் அங்கே எண்ணிக்கை வந்து கூடுறாங்களோ அந்த நாள் என்று தான் நான் நோன்பு வைக்க வேண்டும். ஏன்னா அரஃபா நோன்பு என்பது இடத்தோடு தான் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம என்ன ஒரு கேள்வி கேட்குறோம்னா, சில நேரங்களில் மக்காவுக்கு மேற்கில் உள்ள சில பகுதிகள், குறிப்பாக சில ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க வந்து சவுதி அரேபியாவை விட ஒரு நாளைக்கு முன்னாடியே பிறைய பார்க்குறாங்க. இது மாதிரிலாம் சில சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கு. இமாம் அஹமது சாக்கி ரஹிமுல்லாஹ் கூட சொல்கிறாங்க, 1930 எகிப்தில் என்ன செய்கிறாங்க, துல்ஹஜ் 1 பிறையை பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க, மக்காவுக்கு தெரியப்படுத்துகிறாங்க, தகவலை சவுதி அரேபியாவுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தகவலை ஏற்றுக்கொள்ளலை, அந்த தகவலை நிராகரிச்சிட்டாங்க. ஏன்னா சவுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டில் பிறையை பார்த்தா தான் அவங்க எடுத்துக்குவாங்க, பிற நாட்டிலிருந்து வரக்கூடிய செய்தி எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்போ அவங்க மறுத்துடுறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எகிப்தில் பிறை 9 இருக்கும்போது மக்காவில் என்ன யோமு தருவியா, அன்றைக்கி வந்து துல்ஹஜ் 8, ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி பிறையை பார்த்ததுனால எகிப்தில் பிறை 9 அரஃபான்ற இருக்கும்போது இவங்களுக்கு என்ன, பிறை 8 இருக்கும். அடுத்து இன்றைக்கி எங்கே மக்கள் ஆஜிகள்லாம் 9 கூடுறாங்களோ மக்காவின் அந்த தேதிப்படி, அந்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்தில் பிறை 10 நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் அன்று. இப்போ அவங்க ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடுவாங்களா அல்லது அரஃபா நோன்பு நோற்பாங்களா? இப்போ அவங்களுக்கு அரஃபா நோன்பு எப்போ எந்த நாளில் நோப்பாங்க? அப்போ இது இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த நாடுகள்லாம் சவுதிக்கு முன்னாடி பிறையை பார்த்துடுறாங்களோ ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், இப்போ அப்படிப்பட்டவங்களாம் என்றைக்கு அரஃபா நோன்பு நோற்பார்கள்? இப்போ இந்த ஒரு கேள்விக்கு என்ன ஒரு முறையான பதில் இல்லை. இப்போ அதெல்லாம் நம்ம வைத்து பார்க்கும்போது அரஃபா நோன்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பகுதி மக்கள் என்றைக்கு அவங்களுக்கு துல்ஹஜ் பிறை 9 என்று தெரியதோ அன்ற நாள் நோன்பு நோற்பது தான்
மிக சரியான கருத்தாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இதுதான் மிக வலுவான கருத்து. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம பகுதியில் எப்போது பிறை ஒம்பதுன்று தீர்மானிக்கப்படுதோ முடிவு செய்யப்படுகிறதோ அந்த நாளில் அரஃபா நோன்பு வைப்பது தான் மிக சரியானதான கருத்து என்பதை நாம் என்ன செய்கிறோம், குர்ஆன் சுன்னா மற்றும் அறிஞருடைய ஆய்விலிருந்து அறிகிறோம். ஆக நம்ம எந்த விஷயத்தை சொன்னோமோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆஃபிரு தஹவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.